இலகிய மனம் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வீடியோ பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும், உங்களுடைய கண்கள் கலங்கி குளமாக கூட வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனியில் இப்படி ஒரு கொடூரம் நடந்துள்ளது. உஜ்ஜைனியிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் பொது வெளியில் நட்டநடு ரோட்டில் இந்த பகீர் நடந்துள்ளது. அந்த சிறுமிக்கு 12 வயது இருக்கும். பட்நகர் சாலையில் இந்த சிறுமியை வெறிபிடித்த மனித கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த சிறுமி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துள்ளார். சிறுமி மயங்கியதுமே அந்த கும்பல் அந்த ரோட்டிலேயே அந்த சிறுமியை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். மயக்கம் தெளியும் வரை அந்த சிறுமி ரோட்டிலேயே விழுந்து கிடந்திருக்கிறாள். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தால் அரை நிர்வாண கோலத்தில் இருப்பதை கண்டாள். வன்கொடுமை செய்யப்பட்டதில் நிறைய இரத்தப்போக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த சிறுமி வீடு வீடாக சென்று உதவியும் கேட்டுள்ளார். யாருமே அவளுக்கு உதவவும் முன்வரவில்லை. அது மட்டுமல்ல, அவளது உடலில் இரத்தத்தை பார்த்ததுமே வெறுப்பையும் கோபத்தையும் உமிழ்ந்துவிட்டு சென்றனர். ஒரு நபரின் உதவி கேட்க அந்த சிறுமி முயன்றபோது அந்த கொடுரனோ ஈவு இரக்கமில்லாமல் சிறுமியை கோபத்துடன் விரட்டி அடித்தான். எந்த ஆதரவுமே கிடைக்காத நிலையில் கடைசியாக ஒரு ஆசிரமத்திற்குள் நுழைந்தால் அந்த சிறுமி. அங்கே இருந்த சாமியார் தான் சிறுமியின் கோலத்தை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்தார். அப்போது மணி விடியற்காலை 3 மணி. யாரோ பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு உடனடியாக அந்த சிறுமிக்கு ஒரு துணியை போர்த்தி உடம்பை மறைத்தார். பிறகு அங்கிருந்த ஒரு மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்று இருக்கிறார். டாக்டர்கள் சிறுமியை பரிசோதித்துவிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை உறுதியும் செய்தனர். ஆனால் உடம்பெல்லாம் காயங்கள் அதிகமாக இருந்ததால் அவசர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றார்கள். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக இந்தூர் மருத்துவமனையில் சிறுமியை அனுமதித்தார்கள். உடனடியாக இரத்தம் செலுத்த வேண்டும் என மருத்துவமனை சொன்னதால் சிறுமியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற போலீசாரே இரத்தம் தந்து அந்த சிறுமிக்கு உதவினார்கள். இதையடுத்து சிறுமிக்கு சிகிச்சையும் ஆரம்பமானது, ஆபரேஷனும் செய்யப்பட்டது. சிறுமிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் அசோக் லத்தா சொல்லும்போது, பாலியல் வன்கொடுமையால் அந்த சிறுமி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளார், அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அதுவும் கண் கலங்கியபடி. இது குறித்து போலீசாருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் விரைந்து வந்து சிறுமியிடம் பேசவும் முயன்றனர். ஆனால் சிறுமியால் தன்னுடைய பெயரை கூட சரியாக சொல்ல முடியவில்லை. உடல்நிலையும் மனநிலையும் மிக மோசமாக இருந்தது. அதனால் சிறுமியின் பெயர் எங்கே வசிக்கிறார் என்ற விவரங்களை உடனடியாக பெறவும் முடியவில்லை. அந்த சிறுமியுடைய வாயும் உடைக்கப்பட்டிருந்தது. எனினும் சிறுமியின் உச்சரிப்பு வைத்து பார்த்ததில் அநேகமாக உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யாராஜை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று போலீசார் தரப்பிலிருந்தும் சந்தேகப்பட்டனர். அதிரடியாக விசாரணையிலும் குதித்தனர். சுமார் 72 மணி நேரம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 6 ஆட்டோ டிரைவர்கள் பிடித்தார்கள். அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதில் ஆட்டோ டிரைவரான பாரத் சோனி என்பவர்தான் முதலில் சிறுமியை சந்தித்திருக்கிறார். அவருக்கு 38 வயதாகிறது. இவரது ஆட்டோவில்தான் இரத்தக்கரையும் படிந்திருக்கிறது. இதையடுத்து அவர் மீதான சந்தேகமும் அதிகமானது. மரபணு சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார். அதேபோல மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களின் மரபணுகளையும் சோதனையும் ஆரம்பமானது. போலீசாரின் விசாரணையில் அந்த சிறுமி வீட்டிற்கு வழி தெரியாமல் தவறி வந்ததும், இதை பயன்படுத்திய அந்த காமக்குடன் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது, ஒரு ஆட்டோவில் அந்த சிறுமி ஏறுவதும் பின்னர் வேறு ஒரு இடத்தில் அந்த சிறுமி ஆட்டோவில் இருந்து தள்ளிவிடப்படுவதும் அதில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த ஆட்டோ எண்ணை கொண்டு ட்ரேஸ் செய்ததில் அதன் உரிமையாளரான பாரத் சோனி என்பவரும் தெரிய வந்தது. பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியை பலாத்காரம் செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில்தான் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஆட்டோ டிரைவரான பாரத் சோனி என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவரது கை கால்களில் காயங்களும் இருந்தன. இது குறித்து போலீசார் சொல்லும்போது, குற்றம் நடந்த இடத்தில் விசாரிக்கவும் சிறுமியின் கிழிந்த ஆடைகளை சேகரிக்கவும் சம்பவ இடத்திற்கு பாரத் சோனியை அழைத்துச் சென்றோம். அப்போது அவர் தப்பிச் செல்ல முயன்றபோது சாலையில் விழுந்து காயம் ஏற்பட்டது என்றும் கூறினார்கள். தான் அவரது தந்தையான ராஜு சோனி செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த கொடூர குற்றத்தை அவன் செய்திருக்கிறான் என்று தெரிந்த உடனேயே போலீசார் அவனை சுட்டு கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு சாவை தவிர வேறு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கக்கூடாது. இவனையெல்லாம் வேறு என்ன செய்ய முடியும்? இவனை போன்ற ஆட்களை தூக்கில் தொங்குவிட்டால்தான் மற்றவர்களுக்கு பயம் பிறக்கும். இந்த சம்பவம் பற்றி தொலைக்காட்சி செய்தித்தாள்களில் நான் பார்க்கும்போது
அவனும் என்னுடன் சேர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தான். இந்த நாய்தான் இந்த குடூரத்தை செய்திருக்கிறான் என்று அப்போதே எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அப்போதே அவனை நானே என் கையால் சுட்டு கொண்டிருப்பேன். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. அந்த நாயை தூக்கில் போடுங்கள், இல்லையென்றால் நானே அவனை சுட்டு தள்ளிவிடுவேன். இவனெல்லாம் உயிருடன் இருப்பதே அவமானம் என்று அவருடைய தந்தையான ராஜசோனி கண்ணீருடன் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னும் அடங்கவில்லை. சம்பவத்தன்று வழியெல்லாம் உடலில் இரத்தம் சொட்ட சொட்ட சுமார் 500 மேற்பட்ட வீடுகள் கடைகளில் அவர் உதவி கேட்டாராம். ஆனால் யாருமே உதவி செய்யவில்லையாம். சிறுமிக்கு இன்னும் சிகிச்சை நடந்து வருகிறதாம். முழுமையாக குணமடைந்த பிறகுதான் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்போம் எனவும் போலீசார் தரப்பில் இருந்து கூறப்பட்டுள்ளது.